1980களில் வன்னியர் சங்கமாக இருந்து 1989 ஆண்டு ஜூலை மாதம் கட்சியாக உருப்பெற்றதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. சென்னை கடற்கரை சீரணி அரங்கத்தில் 1989 ஆண்டில் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். இதன் தலைவராக ஜி கே மணி இருந்து வருகிற நிலையில் ஆரம்ப கட்டத்தில் யானை சின்னத்தில் போட்டியிட்டு வந்தது பாமக. தேசிய அரசியல் கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி உயரவே அக்கட்சிக்கு யானை சின்னம் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் 1998 பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது. கட்சி தொடங்கப்பட்ட 1989 ஆண்டே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் அடுத்த சில மாதங்களிலேயே நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்ட பாமக அத்தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1991 ஆண்டில்தான் மக்களவைத் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்று இரண்டையும் ஒரு சேர சந்தித்தது பாமக. முஸ்லீம் லீக் கட்சி, குடியரசுக் கட்சி, தமிழர் தேசிய இயக்கம், தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி ஆகியவற்றுடன் பாமக இணைந்து நின்றது. சட்டமன்றத்துக்கு 199 தொகுதிகளிலும் மக்களவைக்கு 31 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. ராஜீவ் படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் என்பதால் அத்தேர்தலில் அதிமுக கூட்டணி 224 தொகுதிகளை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றது. மக்களவைத் தொகுதிகள் அனைத்தும் அதிமுக கூட்டணியின் வசமாகின. அந்த அலைக்கு மத்தியிலும் பன்ருட்டி தொகுதி பாமக வேட்பாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து 1996 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாமகவை உள்ளடக்கிய 7 கட்சி கூட்டணி உருவாகியிருந்தது திமுக. தொகுதி பங்கீட்டு பிரச்சனையால் அந்த கூட்டணி உடையவே திவாரி காங்கிரசுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த பாமக 4 இடங்களில் மட்டுமே வென்றது. 1998 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக அணியில் இணைந்தது பாமக. கூட்டணியில் பாஜக, மதிமுக, தமிழக ராஜீவ், காங்கிரஸ் இருந்தன. 5 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 4 தொகுதிகளில் வென்றது. வாஜ்பாய் அமைச்சரவையில் பாமகவை சேர்ந்த எழில்மலை சுகாதாரத்துறை இணை அமைச்சரானார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் வாஜ்பாய் ஆட்சி 13 மாதங்களில் கவிழ்ந்தது. பாஜகவின் தேசிய ஜனநாயக அணியில் அதிமுக விலகிக் கொள்ள திமுக கூட்டணி சேர்ந்து கொண்டது. பாமகவுக்கு புதுச்சேரியையும் சேர்த்து 8 இடங்களில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. அவற்றில் 5 இடங்களை பாமக வென்ற நிலையில் பாமகவை சேர்ந்த என்டி சண்முகம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சராகவும் ஈ பொன்னுசாமி இணை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார்கள். 2001 ஆண்டு திமுக அணியிலிருந்து விலகி அதிமுகவுடன் மின்னல் கூட்டணி சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது பாமக. தமிழகத்தில் 27 தொகுதிகளும் புதுச்சேரியில் 10 தொகுதிகளும் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டன. தமிழகத்தில் 20 இடங்களை வென்ற பாமக புதுச்சேரியில் படுதோல்வி அடைந்தது. அதிமுக பாமக கூட்டணியும் உடைந்தது. பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த திமுகவும் பாமகவும் 2004 ஆண்டு கூட்டணியை விட்டு வெளியேறின. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடன் இணைந்து மக்களவைத் தேர்தலை சந்தித்தன. பாமக 5 தொகுதிகளை வென்ற சூழலில் R.வேலு ரயில்வே துறை இணையமைச்சரானார். அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரானார். திமுக உடனான மக்களவைத் தேர்தல் கூட்டணியை சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்தது பாமக. கடந்த 2006 ஆண்டு 34 இடங்களில் போட்டியிட்ட பாமக 18 இடங்களை கைப்பற்றியது. உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் பாமகவுக்கு கொஞ்சம் சருக்களாகத்தான் பார்க்கப்பட்டது. 2009 ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்துக் கொண்ட பாமக எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. வெற்றியை தராத கூட்டணியாக முடிந்துவிட்டது. கடந்த 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து சரிவை சந்தித்தது பாமக என்றே கூறலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் VCK கட்சியுடன் பாமகவும் இடம்பெற்றிருந்தது. 30 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தின் 37 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றிய நிலையில் பாஜக கூட்டணியிலிருந்த பாமக 8 இடங்களில் போட்டியிட்டு தர்மபுரியில் மட்டுமே வென்றது. அன்புமணி ராமதாஸ் மக்களவை உறுப்பினரானார். இப்படி நாடாளுமன்றம் சட்டமன்ற தேர்தல்களில் திமுக அதிமுக என்று மாறி மாறி தேர்தல்களில் சந்தித்து வந்த பாமக கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது.
ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 4 இடங்களில் 2 இடமும் 66 இடங்களில் 3 இடமும் பெற்றது. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியுடன் பாமக 5.23% வாக்குகள் பெற்ற நிலையில் 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றே 5.3% வாக்குகளை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து ஆளும் அதிமுக அரசை பல்வேறு விதங்களில் குற்றம் சாட்டியும் அறிக்கையும் விடுத்தும் ஊழல் ஆட்சி என்று விமர்சித்து வந்த பாமக அதன் உச்சமான 2017 அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் தெரிவித்து ஆளுநரிடம் புகார் பட்டியலையும் கொடுத்தது. இவ்வளவையும் செய்த பாமக தான் தற்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்கிறது. அரசியலில் யாருமே நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்ற கூற்றுக்கேற்ப கூட்டணி அமைத்திருக்கும் பாமகவின் வியூகம் செல்லுபடியாகுமா என்பது மக்களின் கையில்தான் உள்ளது.